பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்பட நல்ல கைகளை தட்டி உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி ஆமே. கைவிட சொல்லுங்க, நம்பினோரை நீ மறப்பதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை ஆவே. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் பாடும் உடைந்த பாத்திரம் என்று, உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் சொல்லும் ஆமே. உடைந்த பாத்திரம் என்று நீரவரையும் ஆமே. ஒன்றுக்கு முதவாதோர் என்று நீரவரை சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு முதவாதோர் என்று நீரவரை சந்தோஷத்தோடு. இயேசு மகராஜா, இயேசு மகராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிட சொல்லு. ஏழைகளின் பலன் நீரே, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை. திக்கற்றோர் வேதனை, திக்கற்றோர் வேத அறிந்தே உதவிடும் தகப்பன்றே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் சேர்ந்து. இயேசு மகராஜா, இயேசு மகராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகராஜா, லோரா பலா கதரா, ஸ்ரீமாஷ கதர. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி ஆமே. ஹல்லேலூயா. உமது திருநாமம் ஆமே கைவிட. ஒரே ஒரு வார்த்தை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோ இருப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோர். உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி ஆமே. உமது தீருனா அறிந்தவர்கள் கைவிட. தேவ வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை கண்களை மூ நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வெறுக்காதவரே. அங்கே வந்து நின்றார், நின்று அவர் செய்த காரியம் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அங்கே அவருடைய வெளிச்சம் பிரகாசித்ததும் அவர் செய்கிற காரியம் அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போதுதான் என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய தூதன் வந்து அந்த இடத்துல தமது பிரகாசத்தை வெளிச்சமாய் வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிறார். வெளிச்சம் பிரகாசித்ததும் பேதுரு எழும்புகிறான். எழும்பின பேதுரு கண்களுக்கு முன்பாக சங்கிலிகள் விழுந்தது. ஆமே. பல சங்கிலிகள் விழணும்னா நீங்க எழும்பணும். இன்னைக்கு நீங்க எழும்பணும்னா வெளிச்சம் உதிக்கணும். ஹல்லேலூயா. சிலருக்கு எழும்புறதற்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா எழும்ப முடியல. ஏன் எழும்ப முடியல? நான் கட்டின கட்டெல்லாம் அப்படிப்பட்ட கட்டு, எனக்கு முன்னாடி இருக்கிற கட்டெல்லாம் அப்படிப்பட்ட கட்டு. பேதுருக்கு முதல்ல செய்யப்படும், முதல்ல வெளிச்சம் உதித்ததும் பேதுரை பார்த்து தூதன் சொல்ற வார்த்தை, நீ எழும்பு, எழும்பு, இருக்கிற இடத்துல இருந்து எழும்பு. நீ எழும்பலன்னா இந்த கட்டு உன கட்டிட்டே இருக்கும். நீ எழும்பிட்டே நான் சங்கிலிகள் ஆட்டோமேட்டிக்கா விழுறது உன்னால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் போது சில காரியத்தின் நிமித்தம் கட்டப்பட்ட நிலையில, சில காரியத்தின் நிமித்தம் ஆமா விடுவிக்கப்பட முடியாத நிலையில யாராவது இருக்கிறீங்க, இன்னைக்கு சொல்ற வார்த்தை, நீ எழும்பணும். நீ எழும்புறதற்கா இன்று கர்த்தர் உன்மேல் உதிக்க போகிறார். தமது முகத்தின் ஒளியை உங்கள் மீது பிரகாசிப்பிக்கப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஆமே. இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்பாக என்ன நடக்கிறது? ஆமே. ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஒரு ஜெபம் நடந்துட்டு இருக்கு. என்ன ஜெபிச்சிருப்பாங்க தெரியுமா? உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க போனோம், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? ஏரோது ராஜா என்ன நினைச்சுட்டான்? இந்த நான்கு வகுப்பை தாண்டி, இந்த பாதுகாப்பை தாண்டி, இந்த கட்டுகளையும் அவுத்து, இந்த கட்டுகளை விழ செஞ்சு பேதுருவை காப்பாத்துறதுக்கு யார் வாரம் பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவரே, இத நடுவில் உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று ஜபம் ஏறெடுக்க 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 ஒன்று நடக்குது. அங்கே வெளிச்சம் உதிக்கிறது, பிரகாசம் உதிக்கிறது. பிரகாசம் வந்ததும் பேதுருவை பார்த்து சொல்ற முத வார்த்தை, நீ எழும்பு, எழும்பு. ஆமே. நீ சில ரகத்தர் எழும்ப போறாரு, சில ரகத்தர் எழும்ப போறாரு. அதே நேரத்தில் சொல்ற, எழும்பாம சங்கிலி விழாது, எழும்பாம சங்கிலி விழாது. சில கட்டை வச்சு சாத்தவங்களை உட்கார வச்சுட்டு இருக்கிறான். உட்கார்ந்துடாத. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்து, தள்ளாடுற முழங்கால்களை உறுதிப்படுத்து. இது உனக்கான ரட்சிப்பு உன் கரத்துல தான் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுல இருந்து ஒரு விடுதலை தர என் தகப்பனால கூடும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போ. அவ தட்டிய, நீ எழும்பு, எழும்பு. நீ எழும்பின பிறகு ஒவ்வொரு சங்கிலியா தூதன் வந்து கட்டவுக்கல எழும்ப துவங்கிறது. வேதம் சொல்லுகிறது, உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்ததா. அது மாத்திரமல்ல, இப்பொழுது பேதுரு நடக்க துவங்கினதும் எந்தெந்த வகுப்பு அடைக்கப்பட்டிருந்ததோ அதெல்லாம் அவன் கண்ணுக்கு முன்னாடி திறக்கப்பட்டுட்டே இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய வெளிச்சம் முன்னில் உதிக்குமானால், அவருடைய முகத்தின் ஒளி உங்கள் மேல் பிரகாசிப்பிக்குமானால், திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படும். ஆமென். அவுக்கப்படாத கட்டுகள் அவிழ்க்கப்படும். எத்தனை பேர் விசுவாசித்து இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா, நீ எழுந்து புறப்படு. எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டது. சத்துரு எதை பார்த்து இன்னைக்கு ரசிச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? நம்ம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறான். விழுந்து கிடக்கிறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறான். நீ அவனை ரசிக்க விட்டுறாத, நீங்க அவனை ரசிக்க விட்டுறாதீங்க. சொல்லி எழும்பு, ஹே சத்ருவே, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமே. நீயோ என்னை விழத்தள்ள நினைத்தாய், கர்த்தரோ தூக்கி நிறுத்தினார். நீங்க எழும்புறதுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கர்த்தருடைய முகத்தின் ஒளி உங்கள் மேல் பிரகாசிக்கிறது, சங்கிலிகள் விழுகிறதையும் வாசல்கள் திறக்கப்படுகிறதையும் ஆண்டவர் காண பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நெருக்கங்கள், இந்த நெருக்கம் இப்பொழுது பேதுருக்கு வந்தது தான் தப்பு செஞ்சதுனால கிடையாது. எதுக்கு எதனால இந்த நெருக்கம் வந்துச்சு தெரியுமா? ஆண்டவருக்கு நின்னதுனால. ஆமே. ஆண்டவருக்கு நின்னதுனால வந்த நெருக்கம். இன்னைக்கு பலருக்கு வந்த நெருக்கமே தேவனுக்கு நின்னதுனால, தேவன் மேல விசுவாசம் வச்சதுனால, தேவனை பற்றி கொண்டதுனால சில நெருக்கங்கள் நம்மளே அறியாமலே ஆமே தானாக வந்து சேரும். பாருங்க, தானாக வந்து சேரும். ஈசாக்கின் மேல இப்பொழுது விறகு வைக்கப்பட்டது தப்பு செஞ்சதுனால கிடையாது, பாரம் வைக்கப்பட்டது அப்பா கூட நடந்ததுனால. ஈசாக்கு வீட்டில் இருந்து இருந்து பாருங்க, இந்த பாரம் வந்திருக்குமாங்க.
எப்ப அப்பாவை நம்பி இந்த பாதையில கால் எடுத்து வச்சாரு, பாதி தூரத்துல பாரத்தை தூக்கி வச்சிட்டாரு. அந்த பாரத்தை தூக்கி நடக்க முடியாம அந்த இடத்துல ஈசாக் இருந்திருப்பான், ஆனால் ஈசாக்கின் வாழ்க்கையில வெளிச்சம் வந்திருக்காது. அது பாரம் வைக்கப்பட்ட பிறகும் அவன் தன்னுடைய நடைய முன்னாடி போயிட்டு தான் இருக்கிறான். அவன் உட்கார்ல, பாரத்தை வச்சுட்டீங்களே சொல்லிட்டு உட்கார்ல, பாரத்தை வச்சுட்டீங்களே சொல்லி கழுதை நிக்க விட்ட இடத்துல ஈசாக்கு நின்றுட்டு புலம்பல. அவன் எடுத்து அடுத்த ஸ்டெப் மலைக்கு மேல நடக்க துவங்குகிறான் பாருங்க. அவன் நடக்க 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 அவனுக்காய் சிலவைகள் மலைக்கு மேல ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருந்தது. ஹல்லேலூயா! நீ அந்த இங்க படுத்துறாதீங்க, உட்கார்ந்துறாதீங்க. அடி அதிகமாய் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையாய் பல வாரங்களாய் சொல்லுகிறேன் நினைக்கிறேன். நீ தளர்ந்துராத, தளர்ந்துராதீங்க. நீங்க தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு அறுவடையை நீங்கள் அறுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா! பேதுருட்ட வந்து சொல்ற முத வார்த்தை, பிரகாசம் வந்ததும் சொல்ற வார்த்தை, நீ எழுந்திரு, எழுந்திரு, இந்த நெருக்கத்திலிருந்து எழும்பு. இது கட்டா இருக்கு, நீ கட்டி வச்சிருக்கிறாங்க ஆண்டவரே, கை கட்டா இருக்குது ஆண்டவர், நீ கட்டுன்னு பார்த்துட்டு இருந்தா உன்னை உட்காரத முடியும். நீ எழும்பிட்டு நான் கட்டு உடையும். ஹல்லேலூயா! நீ சில கட்டுகளை உடைக்கும்படி கத்தர் விரும்ப இருக்கு. அதுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, நீ எழுந்துரு, நீ எழுந்து புறப்படு. உனக்கான பிரகாசம் உண்மை உண்மையில் உதிக்கும்படி கர்த்தர் உண்மையில் நோக்கமா இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் போதே சில வாசல்கள் உங்களுக்கு முன்பாய் திறக்கிறதை நான் பார்க்கிறேன், சில கட்டுகள் உங்களுக்கு முன்பாய் உடைகிறதை பார்க்கிறேன். சத்துரு கட்டி வைத்த கட்டுகள், நெருக்கம் என்கிற கட்டு, அது விசாலமாய் கர்த்தர் மாறு பண்ணுவாராக. ஹல்லேலூயா! இப்பொழுது பேதுரு வந்து இதெல்லாம் தாண்டி, வாசல்களை தாண்டி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினதும் இப்பொழுது பேதுரு சந்தோஷத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவருடைய வீட்டில் வந்து கதவை தட்டுறார். 13வது வசனத்தில் பேதுரு வாசல் கதவை தட்டின போது வாசிகள், ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்றி கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து, பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷப்பட்டாளாம். பேதுருவை பார்த்தது சந்தோஷப்பட்டாள். காரணம், இதுக்காக தான் ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க, இதுக்காக தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ஜெபிச்சிருக்கு? உம்மது முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணும். காரணம், இதுல ஒரு கிரியைய எந்த மனுஷனுக்கு செய்ய முடியாதான்றே, இது ஒரு கிரியை நீங்க மட்டும்தான் செய்ய முடியும், நீங்க மட்டும்தான் செய்ய முடியும் என்று எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருந்த காரியத்தினுடைய ரிசல்ட்ட அதே கண்களிலே ஆண்டவர் காண பண்ணினார். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்க தான் எனக்கு செய்ய முடியும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்தின் பலனை என் ஆண்டவர் காண பண்ணுவாராக. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ, நீங்க தான் ஏதாவது பாடுங்க என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீர் சொன்ன வார்த்தைய, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே, ஓ ஆண்டவர் பார்த்து உங்க முகத்தையே, உங்க முகத்தை அவர் பிரகாசிப்பிக்க ரெடிங்க. நீங்க எழும்புற ரெடியா? எழும்புங்க, இன்னிலிருந்து எழும்புங்க, நீங்க எழுந்து நில்லுங்க. ஆமே, சூழ்நிலைகள் கட்ட 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 நீங்க எழுந்து நின்றுட்டே இருங்க. சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ முன்னாடி தீ இன்னும் பற்றி எரிய 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 அவர்கள் மற்றவர்களை போல தங்களை தாழ்த்தி அல்ல, தங்களை முகம் குப்புற அந்த சிலைக்கு முன்பாய் விழுந்து அல்ல, அவர்கள் இன்னும் நிற்க துவங்கினார்கள். நீ எழுந்து நிற்கிற எப்பேற்பட்ட அக்னி நடுவிலும் உனக்காக ஒரு கிரியை நடப்பிக்க என் ஆண்டவர் உன் முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி உனக்கான வாசல்கள் திறக்கப்படும். உனக்கு ஒரு தூதன் வருவார், உனக்காக ஒரு கிரியை நடப்பிக்க இதோ பரலோக நிர்மூலமாக்கி என்னை விடுதலையாக்கி நடத்த என் தேவன் வல்லவர். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பல நேரத்தில் கத்தரை பார்க்கிறதுக்கு பதிலாக முன்னாடி இருக்கிற சத்துருக்க கட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். கத்தரை பார்க்கறதுக்கு பதில் என்ன பார்க்குறோம்? கட்டை பார்க்குறோம். நீ கட்டை பார்க்கறதுக்கு பதில் கத்தரை பாரு, கட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
கத்தரை பாருங்க, கட்டை பார்க்காதீங்க. சிலர் இப்பதான் கேட்கிறாங்க, என்ன அந்த கட்டு? கத்தரை பாருங்க. சத்ரு கட்டுறதை பெருசா பார்க்காதீங்க, அந்த கட்டா உக்கிற கத்தரை பெருசா பாருங்க. பல நேரத்தில் நம்ம செய்யற தப்பே இதுதாங்க, கட்டுறவனை பெருசா பார்த்துட்டு இருக்கிறோங்க, கட்ட விழுக்கிறவரை பெருசா பாருங்க. ஹல்லேலூயா. அவன் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் அவன் எவ்வளோ பெரிய கயிறை கொண்டு வந்து என்ன கட்டினாலும் என் அப்பா சொல்ற ஒரு வார்த்தையில அந்த கட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லாம என் தேவன் பெரியவர்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி. அவர் எப்பேற்பட்ட கட்டு கேட்டுடும், அவர் அனுப்புற ஒன்று போதும், ஒரு காற்று போதும், ஒரு தீப்பொறி போதும், இந்த கட்டுகள் எல்லாம் சாதாரணமாய் கலந்து போகும். ஆமா, இப்ப பேதுருக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்புனா ஏறதுக்கு ஒரு பயம் உண்டு, ஏன்னா இவன் ஒருவேளை தப்பிக்க வாய்ப்பு, அதனாலதான் அவ்வளவு பாதுகாப்பு. திரும்ப சொல்ல, நாலு இல்ல 4000 வகுப்பு பாதுகாப்பு போட்டாலும் அதன் நடு அந்த கட்டிலிருந்து என்னை விடுவிக்க என் ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னை கேட்டுட்டு இருக்கிறாங்களோ உங்க வாழ்க்கையை பார்த்து உனக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று, உங்க வாழ்க்கையை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்களா இவனுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று கேள்வி கேட்கிறத கேட்டுட்டு நீ அதை கண்டு கலங்கிறாத. இதோ கர்த்தரின் முகத்தை நோக்கி பார், உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவர் உனக்கான காரியத்தை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்ய வல்லவருங்க. ஆமா, கர்த்தர் இதை செய்ய வல்லவர். ஆமா, எதைக்கு பார்க்கணும்னு விரும்பினாங்களோ அதை காணப்படினார். பேதுரு விடுதலையா வரணும்னு தான் ஜெபிச்சிருப்பாங்க, அதுதான் செஞ்சார். ஆமென். மாறா வேறொரு கிரியை நடப்பிக்கிறவர் இல்ல. ஆமா, தெரியும் இவன் கேட்கிற கேள்விக்கு என் பிள்ளைக்கு இதை செஞ்சாதான் இதுக்கான பதில் கிடைக்குங்கிறது அவருக்கு தெரியுங்க. ஹல்லேலூயா. மனுஷன் எதை வச்சு உங்களை கேள்வி கேட்டு நிந்தையா பேசுறானோ அந்த காரியத்துக்காக இன்னொன்ன செஞ்சு பதில் கொடுக்கிறவர் இல்லையா ஆண்டவர். ஆமென். பெனினால் அண்ணால எதை வச்சு நிந்தனையா பார்த்துட்டு இருக்கிறாளோ, சரி அண்ணாலே அவளுக்கு நான் வந்து வீட்டில் இந்தந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல, அதனால் நான் உனக்கு வேற ஆசீர்வாதத்தை தாரேன், நீ அதை வச்சு பெனினால்கிட்ட பேச இப்படி சொல்ல மாட்டார். உனக்கு எதை வச்சு சத்ரு ரொம்ப பேசுறானோ அதுதான் மகிமையாக நாளைக்கு உங்களுக்கு பரம்போகுது. ஆமே. இப்போ எத்தனை பேர் என் கூட சொல்ல முடியும், ஆண்டவரே சத்ருவை கொஞ்சம் கூட பேசுவேங்க, ஆண்டவரே சத்ருவை கொஞ்சம் கூட. எத்தனை பேர் சொல்றீங்க, கையெல்லாம் வரமாட்டேங்குது மேல, பேசட்டும் பேசட்டும், ஆமன் தூக்கு மரட்ட உண்டாக்கட்டும், அவன் வாயிலே நமக்கான நன்மையை பேச வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, சத்ரு பேச விட்டுரும், பேசட்டும். அவன் பேச பேச அவன் நினைச்சான் அவன் பேசுறதுல நமக்கு அவன் தீமையா நடக்க, அவன் பேசுறத நமக்கு நன்மையா வரப்போகுது. ஏன்னா என் கண்கள் அவனே இல்லை அவரை நோக்கி இருக்கிறது. உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் என்னோடு இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர் விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிருங்க, நன்மை காண்பிப்பவன் யார் என்கிற நடுவில் கர்த்தர் தமது முகத்தினுடைய பிரகாசிப்பிக்க பண்ணுவார். இரண்டாவது தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஏன் என்னை பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று ஜெபிக்கிறான் என்றால், 31 சங்கீதத்தினுடைய 16 வசனத்தை வாசியுங்கள். நீர் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். முதல்ல பிரகாசிப்பிக்க பண்ணும் ஜெபிக்க காரணம், சுற்றி இருக்கிறவர்கள் கேட்கிற கேள்வி, உனக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? என என் நெருக்கத்தை பார்த்து கேட்கிறாங்க, நான் இருக்கிற நிலையை பார்த்து கேட்கிறாங்க. இங்கே தாவீது ஏன் என்னை பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று கேட்கிறான் என்றால், தாவீது ஒரு காரியத்தை செஞ்சிட்டு வந்துட்டாரு. என்ன காரியம் தெரியுமா? 1 வசனத்துல சொல்றாரு, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி. ஏன் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார்னா, 14 வசனத்துல இப்படி சொல்றாரு, நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன்.
ஆண்டவரே கேட்கறவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? அவர் என் தேவன் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஏன் இன்னும் நீயா இந்த காரியத்துல நம்பிக்கை இருக்கிற? நான் கேட்கறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறேன், நீரே தேவன், நீரே தேவன். கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நடக்கும் நடக்காதுன்னு சொல்லல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்வார்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், நன்மை செய்வார்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே நான் இப்ப ஏன் பிரகாசிப்பிக்க பண்ணுன்னு உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன்னா, நான் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, நான் சொல்லிட்டு வந்துட்டேன். எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்கறவங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் கேட்கிறவங்கள்ட்ட இப்படி சொல்றீங்க? அவர் என் தேவனாய் இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே என் தேவன் தமது முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது தாவீது ஏன் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான்? ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே நான் ஏன் இவ்வளவு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறேன்? கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு ஆண்டவரே. சொன்னவங்களுக்கு இப்போ இதுக்கான பதில் கிடைக்கணும்னா நீங்க ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். உங்களுடைய முகத்தின் ஒளி என் மேல பிரகாசிப்பிக்க பண்ணவேறாக. கேட்கிறவங்க இதை நம்பணும்னா, கேட்கிறவங்க இதை அறிந்து கொள்ளணும்னா ஒண்ணு நடக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தின் ஒளி என் மேல பிரகாசிப்பிக்க. ஆபிரகாம் ஈசாக்க கூட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறார். போகிறதுக்கு ஆபிரகாமுக்கு ஒன்னே ஒண்ணு, ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும் எதுக்கு போறோம், என்ன நடக்க போகுதுங்கிறது ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஆபிரகாமுக்கு மட்டும்தான் கத்து பேசினார். என்ன செய்ய போறங்கிறது ஆபிரகாமுக்கு மட்டும்தான் வெளிப்பட்டுச்சு. ஆனா ஆபிரகாம் இப்ப யாரெல்லாம் கூட்டிட்டு போறாரு? ஈசாக்க கூட்டிட்டு போறாரு, ரெண்டு வேலைக்காரங்களை கூட்டு போறாரு, கழுதையை கூட்டு போறாரு. ஆதியாகம் 22 அதிகாரத்துல போயிட்டு இருக்கும் போது மலை அடிவாரத்தில் வந்ததும் தேவன் குறித்த இடம் கண்ணுக்கு ஏறி கண்ணுக்கு தென்பட்டதும் ஆபிரகாம் வேலைக்காரங்களை நிறுத்திட்டு கழுதையை நிறுத்திட்டு அவங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? நானும் என் பிள்ளையும் போய் ஆராதிச்சுட்டு வரோம் சொல்லிட்டாரு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு ஆபிரகாமுக்கு தெரியும். அப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பிள்ளை கேட்கிறான், அப்ப ஆராதனை நீங்கள ஆட்டுக்குட்டிங்க, ஆராதனை நீங்கள ஆட்டுக்குட்டிங்க. அவன்கிட்ட சொல்லல, நீ தான்ப்பா பலின்னு சொல்லல, பிள்ளைகிட்டே சொல்றாரு. கத்தர் பார்த்து பார்ப்பா சொல்லிட்டு நடக்கும்போது ஆபிரகாம் சொல்லிட்டாரு. ஆனா உள்ள என்ன நடந்து நமக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம், ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது இப்படி சொல்லிட்டே போயிருந்திருப்பாரு. சொல்லிட்டேன் ஆண்டவரே, ஆராதிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டேன், நாங்க திரும்பி வருவோம்னு சொல்லிட்டேன். நான் திரும்பி வருவேன் நமக்கு கிட்ட சொல்லல, நானும் என் பிள்ளையும் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டி கத்தர் பார்த்து பாருன்னு சொல்லிட்டேன், நீரின் தேவன் சொல்லிட்டேன், நீர் பார்த்துக் கொள்வீர்னு சொல்லிட்டேன். வெட்கப்படுத்துறாதீங்க, உங்களுடைய முகத்தினுடைய பிரகாசிப்பிக்க பாடுங்க. போகிறாரு. அங்க போனோன்னு பலிபீடத்துல பிள்ளைய படுக்க வச்சுட்டு கத்திய ஓங்கிட்டு பிள்ளைய பார்த்துட்டு இப்படி ஆண்டவர் பார்த்து சொல்லியிருப்பார், சொல்லிட்டேன் ஆண்டவரே. கீழே கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லணும், என் பிள்ளைகிட்ட பதில் சொல்லணும். ஏன்னா நான் சொன்னது என்ன வச்சு இல்ல, நீரன் தேவன் சொல்லியிருக்கிறேன், நீரன் தேவன் சொல்லியிருக்கிறேன். கத்திய வச்சு ஓங்கி விட்ட போகும்போது சத்தம் கேக்குது, பிள்ளை மேல கை வச்சிடாத, நீ சொல்லிட்ட, நான் இத பிரகாசிப்பிக்க பண்ண போகிறேன், நான் இத பிரகாசிப்பிக்க பண்ண போகிறேன். நீ போ, தைரியமா போ, நீ இப்ப போய் சொல்லு, கத்தர் ஆராதிக்க வச்சார், கத்தர் தேவையை சந்தித்தார், கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லிட்டு மேல போனானோ அதை அவன் கண்கள் காண பண்ணாருங்க. நான் வேலைக்காரங்கள்ட்ட என்ன சொன்னாரு, நாங்க போய் ஆராதிச்சுட்டு வரோம், அதே போல மேல போய் ஆராதிச்சாரு. பிள்ளைகிட்ட என்ன சொன்னாரு, மேல போய் ஆட்டுக்குட்டி ஆண்டவர் பார்த்துப்பார், அதே போல ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரா இல்லையா? ஆட்டுக்குட்டியே இல்லை, ஆட்டு கடாவை கொடுத்தா. ஆமன். வேதத்தில் சொல்லப்படுகிறது 31 சங்கீதம், அதே சங்கீதத்தில் தான் கீழே சொல்லப்படுகிறது, உமக்கு பயந்திருக்கிறவர்களும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எத்தனை பெரியது, எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார்
சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களா? ஓ, அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியதா இருக்கும். நீ செய்ய நினைத்தது தடைபடா, எனக்காக எனக்காக யாவையும் செய்யும் தேவன் வேலைக்காக காத்திரு கிருபையே கிருபையே. ஆமே. மேல போறாரு, போகும்போது சொல்லிட்டே போறாரு, கேட்கறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றாரு, ஆராதிச்சுட்டு வரோம். பிள்ளைகிட்ட சொல்ற ஆட்டுக்குட்டி அப்ப பார்த்து பாரு, கத்தி ஓங்கிட்டு இருக்கும் போது அவர்கள் நினைச்சிருப்பாரு, சொல்லிட்டேனே ஆண்டவரே, சொல்லிட்டேனே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவரை நம்பி விசுவாசித்து அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிற ஒன்றையும் அவர் மறந்து போக மாட்டார், மறந்து போக மாட்டார். மனுபுத்திரருக்கு முன்பாய் நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிற வார்த்தையை என் ஆண்டவர் கனப்படுத்தி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். யோபு 23 அதிகாரத்தில் ஆண்டவரை தேடுறாரு. அவர் இருக்கிறாரா ஆண்டவர்? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் தேடுறாருன்னா, அதுல அவர் சொல்ற வார்த்தை யோபு 23 அதிகாரம் அதனுடைய 4 வசனத்தை வாசிங்கள். என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்பும். 6 வசனம், அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார் சொல்லிட்டு தான் தேடுறாரு. எங்க இருக்கிறீர் ஆண்டவரே, எங்க இருக்கிறீர் ஆண்டவர்? ஏன் தேடுறாருனா, 1 அதிகாரத்துல சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டார். என்ன சொன்னார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவிட்டு சொல்றார், அவர் நன்மை அனுமதித்த தீமை அனுமதிக்க வாங்க வேண்டாமா? அவர் பார்த்துப்பாரு. கேட்கிற வருகிற நண்பர்கள்ட்ட சொல்றார், அவர் பார்த்துப்பாரு, அவர் செய்வார், அவர் எல்லாமே நல்லாத செய்கிறார், அவர் ஒருபோது எனக்கு தீமை அனும. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதா அவர் யாரை தேடுறாருன்னா, ஆண்டவரை தேடுறார். ஆண்டவரே, எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க? காலடி அவனுக்கு தெரிந்ததும், தன் கால்கள் அவர் அடிகளை பற்றி கொண்டது என்று தெரிந்ததும் தைரியத்தோட சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இயேசுவின் நாமத்துல அவரை நம்பி இன்னைக்கும் 4 பேருக்கு முன்னாடி என் தேவன் எனக்கு செய்வார்னு யார் யார் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, இயேசுவின் நாமத்துல மனதார தேவனை வழிபடத்திலிருந்து வாழ்த்துகிறேன், தமது முகத்தின் ஒளியை உங்கள் மீது கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவாரா? ஹல்லேலூயா. ஆமே. தாவீது இப்படி ஜெபித்தாரே, ஜெபித்ததற்கு பதில் கிடைச்சதா? ஆமா. 31 சங்கீதத்தினுடைய 21 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொல்லிட்டு அதே தாவீது மற்றவர்களுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? 24 வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை. தாவீது ஜெபிச்சுட்டு கண்ணார பார்த்துட்டு மற்றவங்களுக்கு சொல்றாரு, எனக்கு செஞ்சார்ப்பா, நீ தைரியமா செய், தைரியமா போ, கர்த்தர் உனக்கு செய்வார். இயேசுவின் நாமத்துல இதே வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு காத்திருக்கிறீங்க, நாளைக்கு பார்ப்பீங்க, பார்த்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க, தைரியமா காத்திருங்க, தைரியமா காத்திருங்க, எனக்கு செஞ்சாரு, உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறா. இதை சொல்ல வைப்பார்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமாய். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர், எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர், நீ செய்ய நினைத்தது தடைபடா, எனக்காக யாவையும் எனக்காக செய்யும் தே. ஓ, நீ செய்ய, நீ செய்ய நினைத்தது தடைபடா. சொல்லுங்க, எனக்காக யாவையும் எனக்காக. ஆமே. அனு சொல்ற வார்த்தை, நீ சொல்றதை நிறுத்திராத, சொல்றதை நிறுத்திராதீங்க, தைரியமா போய் சொல்லுங்க. அதான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது, 20 வசனம். ஆமே. சாரி,
19வது வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நம்ம இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள சொல்றது ஈசிங்க. ஆலயத்துக்குள்ள எல்லார்கிட்டயும் சொல்லிடுவீங்க, கத்தர் பார்த்து பார். ஆனா நாலு பேருக்கு முன்னாடி மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி உங்க முன்னாடி கேள்வி கேட்கிறாங்களா, அவங்க முன்னாடி நின்று சொல்லுங்க, அவர் என் தேவன் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க. சொல்லி பாருங்கள், இது உங்களுக்கான நன்மை அருகில் வருகிறதை பார்க்க முடியும். இது உங்களுக்கான காரியங்கள் கிட்ட நெருங்குகிறதை பார்க்க முடியும். இது உங்களுக்கான காரியங்களை கத்த நின்று செய்கிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சொல்றதை நிறுத்திடாதீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆமே விசுவாசத்தை அறிக்கைறதுல உறுதியாருங்க சொல்லிட்டு வேதம் சொல்லி வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நீ சொல்ல துவங்கிற ஆபிரகாம் போகும்போது ஆபிரகாமுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, ஆனா சொல்ற ஆராதிச்சுட்டு வர பிள்ளைகிட்ட சொல்ற ஆட்டுக்குடி அப்பா பார்த்து பாரு. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல அநேக காரியங்கள் முன்னாடி அப்படி இருக்கும் கேள்வி மாதிரி, என்ன நடக்க போகுது அவர் பார்த்து பாரு சொல்லுங்க. என்ன சொல்லி போனானோ அதை செய்துட்டும் அதை கண்டு விட்டு திரும்ப வந்தது போல அவன் கத்திரவங்களை திரும்ப கொண்டு வர போகிறார். சில பாதையில திரும்ப கத்திரவங்களை நடப்பிக்க போகிறார், திரும்ப கத்திரவங்களை கொண்டு வர போகிறார். என்னென்ன இவன் சொல்லிட்டு போனானோ, என்னென்ன இவர்கள் நம்பி இருந்தார்களோ கத்திர அதை இவர்களுக்காய் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் பிரகாசிப்பிக்கிறோம்? சொல்லிட்டு வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி சொல்லியிருக்கிற நீர் என் தேவன் என்பதை எனவே இது நிறைவேற்றணும்னா நீர் உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்கணும். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மூன்றாவது ஒரு ஜெபத்தை சங்கீதக்காரன் தாவீது ஏறெடுக்க 67வது சங்கீதத்தின் 2வது வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஏன் இந்த ஒரு ஜெபத்தை இங்கே ஏறெடுக்கிறான் என்றால், தாவீதுடைய விருப்பம் என்னவென்றால், 1வது வசனத்தை வாசியுங்கள். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சணியமும் விளங்கும்படியாக. ஆண்டவரே, என் வாழ்க்கை நிமித்தம் என் சொந்தங்கள், என் குடும்பங்கள், என் ஜனங்கள் உம்முடைய ரட்சிப்பை கண்டு கொள்ளும்படி உம்முடைய முகத்தின் ஒளியே என் மேல பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. சிலருடைய ஜபம் ஜபிக்க சொல்லும் போது இப்படி ஜபிக்க சொல்லுவாங்க. என்ன சொல்லி ஜெபிப்பாங்க தெரியுமா? பிரதர், இது நடந்துச்சுன்னா என் குடும்பமே ஒருவேளை வர்றதுக்கு வாய்ப்பு, இந்த காரியம் நிறைவேறிச்சுன்னா, இந்த காரியம் மட்டும் எங்க குடும்பத்தில் நடந்துருச்சுன்னா என் சொந்தங்கள்லாம் வந்துடும் பிரதர், என் சொந்தங்கள்லாம் வந்துடும். எப்படி லாசருவை மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததும் வேதம் சொல்லுகிறது. யோவான் 12வது அதிகாரம் 9-10 வசனங்களை எடுக்க வேண்டாம். ஜனங்கள் திரளாய் வந்தார்களாம். எது நிமித்தம் வந்தார்கள் தெரியுமா? இயேசு அங்கே இருக்கிறது நிமித்தம் மாத்திரமல்ல, உயிரோடு எழுப்பப்பட்ட லாசருவி நிமித்தம் வந்தார்களாம். வந்ததில் அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். இந்த கிரியை நடந்துச்சுன்னா ஆண்டவரே எனக்கு மகிமைக்காக இல்லை, உங்க மகிமைக்காக ஆண்டவரே. அப்படி யாராவது இந்த ஆராதனையில் இந்த காரியம் நடந்துச்சுன்னா என் குடும்பம் வரோங்கிற நிச்சயத்தோடு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களானால் இப்பொழுது செபிங்கள், உம்முடைய முகத்தின் ஒளி என் மேல பிரகாசிப்பிக்க பண்ணுங்க ஆண்டவரே. இது நடந்துச்சுன்னா வந்துரும்பா, இது நடந்துச்சுன்னா என் குடும்பம் முழுமையா வந்துடும் ஆண்டவரே. இந்த காரியம் நடந்துச்சுன்னா என் சொந்தங்கள் வந்துருவாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் நாமத்தின் மகிமைக்கு வேண்டாம், உங்க நாமத்தின் மகிமைக்கு இதை செய்வீராக. உம்முடைய ரட்சிப்பு விளங்கும்படியாக, உம்முடைய கனம் வெளிப்படும்படியாக இந்த காரியத்தை எனக்கு செய்வீராக, இந்த காரியத்தை எனக்கு செய்வீராக. ரோராபா காதாரா நடுவிலே அவர் தமது பிரகாசத்தை வெளிப்படுத்தவும் இதன் நிமித்தம் சில தேவனை அறிந்து கொள்ளும்படியாக. அவர் கல்யாண வீட்டுல வெறுமையை வர வச்சதும் ஆமேன் விளைவந்த பாத்திரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு வெளியில இருக்கிற வேண்டாத கை கழுவ வைக்கப்பட்ட பாத்திரத்தை உள்ள கொண்டு வந்தது எதுக்குன்னா, ஆமேன், இந்த பாத்திரத்து நிமித்தம் ஒரு மகிமை வெளிப்படும். இந்த பாத்திரம் ஆரம்பத்தில் என்ன ஜெபிச்சிருக்கோம், ஆண்டவருக்கு என் மேல பாசமே இல்லை, அதனாலதான் என்ன வெளியில தூக்கி வைக்க அனுமதிச்சிட்டார்.
ஆண்டவருக்கு என் மேல பாசமே. அதனாலதான் என்ன ஒரு சாதாரண பாத்திரம் போல வெளியில தூக்கி வச்சு அனுமதிச்சிட்டாரு. அவன் சில நேரத்துல கத்தரை அனுமதிக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு ஆரம்பத்துல புரியாது. அவர் உங்களை வெளியில தூக்கி வைக்க அனுமதிக்கிறாரா? தைரியமா பொறுத்துருங்க, காத்துருங்க. விலையுறந்து பாத்திரங்க உள்ள இருந்து தலை தூக்கி காட்டும். ஏ பாத்தியா? நீங்க உடனே அதை பார்த்து புலம்பாதீங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்துல சேஞ்ச் ஆகும். முந்தினோர் பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் முந்தினோர் ஆயும் போல. ஹல்லேலூயா! ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்துவாருங்க, எல்லாத்தையும் மாத்துவார். சில நேரத்துல உங்களை மட்டும் தனியா தூக்கி வெளியில வைக்கிறாரா? உங்கள் நிமித்தம் தான் அந்த குடும்பத்துல சில மகிமை கதை காண்பிக்க போறா. ஆமே, அதுக்குன்னு ஒரு நேரம் உண்டு. உண்மையில் கிறிஸ்து ஒளி, ஆமீன், ஒளியா எழும்புவார். ராஜாக்கள் அதை கண்டு தேடி வருகிற நாட்கள் இதோ சீக்கிரமாக. காரணம், கர்த்தர் உண்மையில் பிரகாசமா இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஏன் வாழ்க்கையில அவர் பிரகாசத்தை காண்பிக்கணும்னா, ஒன்னே ஒன்னு ஆண்டவரே, நீங்க காண்பிச்சிட்டீங்கன்னா ஒரு கூட்டம் நம்போ, ஒரு கூட்டம் நம்போ. நீங்க இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டீங்கன்னா என் குடும்பம் உங்களை நம்ப ஆண்டவரே. அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஒரு நிமிடத்தை செபிக்க போறீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அதை பிரகாசத்தை வெளிப்படுத்துவாராக. எல்லாரும் கண்களையும் மூடலாமா? ஹல்லேலூயா! இன்னும் ரெண்டு மூணு செபங்கள் இருக்கிறது. ஆனால் நான் இதோட முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களையும் மூடி நம்ம செபிக்க போகிறோம். மூன்று காரியத்தை சொன்னேன். எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இதுல இருந்து வெளியில வர பார்க்கலாம்? உனக்கு எப்படி இந்த நெருக்கம் மாறுது பார்க்கலாம்? இப்படி சொல்றவங்க கொஞ்சம் கிடையாது, அநேகர், அநேகர். ஆண்டவரே, இப்படி சொல்றவங்க கொஞ்சம் கிடையாதுப்பா, அநேகர். உம்முடைய முகத்தின் ஒளியின் மீது பிரகாசிப்பிக்கப்படும். கர்த்தர் கிருபையாய் இறங்கும். இரண்டாவது சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றேப்பா, நீரன் தேவன் சொல்ற ஆண்டவரே, கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவர் பார்த்துப்பார் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கேக்குற எல்லாருக்கும் இதுதான் பதில் சொல்றேன். எனக்கு முன்னாடி பாதை எதுவுமே இல்லை உண்மைதான், ஆனால் நம்பிக்கையா சொல்றேன்ப்பா, நீர் என் தேவன் சொல்லிட்டு வந்திருக்கிற ஆண்டவரே, நீர் என் பிதான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேப்பா. என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக. உம்முடைய முகத்தின் ஒளியின் மீது பிரகாசிப்பிக்கப்படுவீராக. உம்முடைய முகத்தின் ஒளியின் மீது பிரகாசிப்பிக்கப்படுவீராக. ஆமென். இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா ஆண்டவரே, என் குடும்பம் உங்க சமூகத்துல வந்துருமேப்பா, என் சொந்தங்கள் வந்துருவாங்களே ஆண்டவரே, என் நாம மகிமைக்கு வேண்டாம்ப்பா ஆண்டவரே, என் பேர் புகழ்ச்சிக்கு வேண்டாம்ப்பா ஆண்டவரே, அந்த ஜனங்கள் வரணும்னு தான்ப்பா நான் கேட்கிறேன். இது நடந்துச்சுன்னா வருவேன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. இது மட்டும் லைஃப்ல நடந்துருச்சுன்னா, இந்த காரியத்துல மட்டும் உனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சுன்னா, இந்த காரியத்துல மட்டும் உனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா, நாங்க அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம் சொல்றாங்க ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை அவர்கள் அடைந்து கொள்ளும்படியாக, அந்த ரட்சிப்பை அவர்கள் காணும்படியாக, என் வாழ்க்கையில உங்களுடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக. இந்த மூன்று காரியத்துல, எந்த காரியத்துல நீங்கள் இப்பொழுது செபிக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த காரியத்துல ஒரு கிரியை நடப்பிக்கும்படி நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி அவன் இப்படி செபித்த தாவீது தான் சொல்லுகிறார், அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இதுதான் அவனுக்கு சாட்சியாய் மாறினது போல, இது உங்களுக்கு சாட்சியாய் மாறோ, கர்த்தர் என்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி எந்த காரியத்துல கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணணுமோ, இப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேளுங்க. சுத்தி நடக்கிறத நெருக்கத்தை பார்த்து சொல்றாங்களா, இவன் எப்படி எழும்புறான் பார்க்கலாம், இவங்க எப்படி எழும்புறாங்க பார்க்கலாம். பெருமை பாராட்டிட்டு இருக்கிறானா சத்ரு? ஆண்டவர் சொல்ல, நீ எழும்பு, நீ இன்னைக்கு எழும்பு, உன் மேல ஒளி உதிக்க போகிறது, பிரகாசம் உதிக்க போகிறது. இனி நீ உட்கார்ந்துடாத, தள்ளாடுற முழங்கால்களை உறுதிப்படுத்து, தளர்ந்து போன கையை திடப்படுத்து. இதோ உனக்கான வாசல் திறக்கும், சங்கிலிகள் விழுகிறது, உன் கண்கள் பார்க்க போகிறது. நீ எழுந்து புறப்படு, நீ எழுந்து புறப்படு. திறக்கிறார்
ஆமே. எந்த காரியத்தை நிமித்தம் அதிக நம்பிக்கையோட கேட்கிறவர்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீர் என் தேவன் சொல்லியிருக்கிறப்பா. நான் இப்ப கேட்கறது சொல்லிட்டு வந்துட்டேன் ஆண்டவரே. நீங்க தான் இப்ப என்ன சொல்ல வச்சீங்க, வார்த்தை தந்து சொல்ல வச்சீங்களே ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில சொல்லிட்டு வந்திருக்கிறப்பா, அந்த நம்பிக்கையில சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் மேல உள்ள நம்பிக்கையில உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இந்த நம்பிக்கை நான் எனக்குள் உண்டாக்கினதல்ல, நீர் வார்த்தை தந்து உண்டாக்கின நம்பிக்கையப்பா. அந்த நம்பிக்கையில சொல்லிட்டு வந்திருக்கிறேன், உம்முடைய முகத்தின் ஒளி என் மீது பிரகாசிப்பிக்கப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எப்படி ஆபிரகாம் சொல்லி போனதை கண் கண்டு திரும்ப வந்தானோ, அப்படியே இயேசுவின் நாமத்தில் இங்கிருந்து போகும்போது சொல்லி கொண்டு போன உங்கள் வாழ்க்கையில சகலவற்றையும் உங்கள் கண்கள் கண்டு இதே இடத்துல கண்டு திரும்ப கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்துவார் என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவர் யாராவது இப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா, இது நடந்துச்சுன்னா என் குடும்பம் வந்துடும் ஆண்டவரே, என் கணவர் வந்துருவார்ப்பா, என் மனைவி வந்துரும்பா, என் பிள்ளைங்க வந்துருவாங்க ஆண்டவரே, என் சொந்தங்கள்லாம் வந்துருவாங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை தான் இப்ப பார்த்துட்டே இருக்கிறாங்க, இந்த காரியத்தை தான் இப்ப பார்த்துட்டே இருக்கிறாங்க. தகப்பனே அப்பா, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுவதுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தாமே பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய கடமைகள், வேலைகள், தொழில்கள், செயல்களிலெல்லாம் எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் கூட இருக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. இந்த நாளில் எங்களுடைய தேசத்தை உம்முடைய பாதத்திலே தருகிறோம், தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களை தருகிறோம். தேசத்துக்குள்ளே நல்ல ஒரு சமாதானம் நிலவுவதற்கு கிருபை செய்யுங்க, நல்ல உங்களுடைய ஆசீர்வாதம் விளங்குவதற்கு தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசத்தை ஆளுகின்ற தலைவர்கள் விவேகத்தோடு ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்குரிய ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. உம்முடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு உமது பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே தருகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் உண்மை உத்தமமாக திறப்பிலே நின்று ஆத்தும வாரத்தோடும் வாஞ்சியோடும் தாகத்தோடும் முழுமையான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறந்த அப்பனே. இது கடைசி நாட்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்களை உமக்கென்று அவர்கள் அதை பிரயோஜனப்படுத்துவதற்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் நஷ்டப்படாமல் அது உமக்கென்று ஆதாயப்படுத்துவதற்கும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறந்த அப்பனே. பாவ சீட்டுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உடைய பாதத்தை தருகிறோம் அப்பா. என் தேவன் தாமே கிருபையாக இறங்கி அந்த பாவ கரைகளிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்து அவர்களுடைய வாழ்க்கையை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். எந்த ஒரு தீங்கு, ஆபத்து, மோசங்கள், பலவீனங்கள் எதுவுமே அந்த பிள்ளைகளை அண்டி கொள்ளாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கண்ணின்மணி போல வளர்த்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே தருகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கரம் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் வழி நடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. புதிதாக இந்த வருடம் ஸ்கூலுக்கு செல்ல இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வருடத்திற்குள்ளாக, புதிய கிளாஸஸுக்குள்ளாக என்டர் ஆகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அவர்களுடைய வாழ்விலே அந்த படிப்பு அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவதாக அமையத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. அப்பா, திருமண வயதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி கொடுத்த வாழ்வை நீங்கள் நன்மையினால் முடிசூட்ட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. திருமண தேவைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவன் பரத்திலிருந்து சந்தித்து கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. பிரெக்னண்டாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். தாயையும் குழந்தையும் சுகபத்திரமாக பாதுகாத்து குழந்தைக்கு பரிபூர்ண வளர்ச்சியை கொடுத்து தேவன் ஏற்ற காலத்தில் நல்ல ஒரு டெலிவரியை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. என் தேவனே, குழந்தைக்கு தேவையான ஒவ்வொரு நியூட்ரியன்ஸும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் கொடுங்க. தாய்க்கு தேவையான ஒவ்வொரு நியூட்ரியன்ஸையும் ஹெல்த்தையும் தேவன் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. இன்னும் குழந்தை செல்வம் இல்லாமல் பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. எந்தாவது ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகள் காத்து கொண்டிருப்பதை என் தேவன் அறிகிறீர் சுவாமி அப்பா.
ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நீங்க அற்புதத்தை செய்து கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிற தகப்பனே. மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் என்ன செய்வோம் என்று அழுது கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் தகப்பனே, அப்பா நீங்க நினைத்தால் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியும் தகப்பனே. அவர்களுடைய வாழ்விலே நீங்க குழந்தை செல்வத்தை கொடுத்து பரிபூரணப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. கடன் பாரத்துக்குள்ளாக கஷ்டப்பட்டு தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவனுடைய பாதத்திலே தருகிறோம் தகப்பனே. அந்த கடன் பிரச்சனையிலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் படித்து முடித்து வேலைக்காக முயற்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட அவனுடைய கரம் கூட இருந்து தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிப்பிற்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை, அதற்கேற்ற நல்ல சேலரிகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் பல்வேறு நிலைகளில் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நிலைமைகளிலிருந்து ஒரு மாறுதலை கொடுங்க தகப்பனே. ஹாஸ்பிட்டல்களிலும் வீடுகளிலும் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பரிபூர்ண பலத்தையும் சுகத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. உறவினர்களை இழந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய சமாதானம் ஆறுதலும் அங்கே தங்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆக்சிடென்ட் ரேட்கள் முழுமையாக தேசத்திலிருந்து குறைவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. சொந்த வீடுகள் இடங்கள் இல்லாமல் பாரத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் தாழ்த்தி தருகிறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.